வெல்கம் டு டர்போ டைம் சேனல். கிரிப்டோ மார்க்கெட்டு இன்றைக்கும் இப்போ பிட்காயின் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 43,500 பக்கத்தில் இருந்தது, அப்புறம் இப்படியே 43,800 பக்கம் இருந்துகிட்டு இருந்தது. படக்குன்னு ஒரு 1,000 பாயிண்ட் மேலே கை காமிச்சு, ஒரு ஃப்ளாஷ் கை காமிச்சிருச்சு. 45,000 தாண்டி கொஞ்ச நேரம் இருந்தது, நானே பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 700-800 பாயிண்ட் இறங்கிருச்சு. 44,300 பக்கம் ட்ரேடிங் ஆகிட்டுருக்குது டாலரில். இந்த மாதிரி மல்டிப்புள் அட்டம்ஸ் பண்ணுது பிட்காயின் வந்து, அடிக்கடி ஹையை டச் பண்ணுது, ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து ஹிட் பண்ணி பார்க்குது. பார்க்கல, இன்றைக்கி என்ன நியூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சேனல் வளர்ச்சிக்கு உதவி பண்ணுங்கள். அப்புறம் ஒரு அனலிஸ்ட்டு, இப்போ கிரிப்டோலெல்லாம் பார்த்தோம்னா அனலிஸ்ட்னாலே புனைப்பெயரில் தான் வருவாங்க, நேரடியான பெயரில் வரமாட்டாங்க, முகத்தை காட்ட மாட்டாங்க. அவர் பேர் கிரெட் அப்படின்னு போட்டிருக்காங்க நெட்டில். பெரும்பாலும் இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்னு சொல்கிறவங்க எல்லாம் கிரிப்டோவில் சியூடோ அனானமிஸ்ட் அப்படின்றாங்க. ஷேர் மார்க்கெட்லாம் அப்படியே ஓப்பனாக டிவிகள்லாம் வருவாங்க, சொல்லுவாங்க. கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து பெரும்பாலும் நேரடியாக சொல்கிறதில்ல, நிறைய அனலிஸ்ட் இருக்கிறாங்க. ஓகே, இந்த முக்கியமான அனலிஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீசன்ட் ஜியோபொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸு, இந்த அதான் உக்ரைன் வார், இந்த அப்புறம் சாங்ஷன்ஸு, பொருளாதார பிரச்சனையில் இதை சொல்ல வர்றாரு. அதன் மூலம் கிரிப்டோ வந்து, கிரிப்டோ கரன்சி அப்படின்றது இப்போ சைட்வேஸில் இருந்தது இவ்வளோ நாளும், இப்போ அது சீரியஸ் கரன்சி ஆயிடுச்சு, ஏன்னா அதோட யூஸ் கேஸ் வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்றாரு. பிட்காயின் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் ஆகுது, நல்ல வேகம் எடுக்குது இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்னால். நம்மளும் ஏற்கனவே ரெண்டு நாளாக சொல்லியிருந்தோம், அந்த ரஷ்யன் உக்ரைன் அந்த டெவலப்மெண்ட்ஸ் மூலம் பிட்காயின் வந்து ரொம்ப வேகம் எடுக்குது புல் ரன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸ், நியர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 46,000-47,000 தான் வீக்லி ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸு அதை நோக்கி அடிக்கடி 45,000 ஹிட் பண்ணி பார்க்குது. அவர் சொல்ல வர்றது, நேற்று முந்தா நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 45,000 பக்கம் போயிட்டு வந்தது, இன்றைக்கி தாண்டி அடிச்சிட்டு வந்திருக்கு. இப்படி மல்டிபிள் டைம் வந்து அட்டம்ப்ட்ஸ் பண்ணுறது ஒரு நல்ல புள்ளி சிக்னலு. அப்கோர்ஸ் ஹிட் பண்ணிவிட்டு திரும்பி வந்துட்டாலும் ஒராட்டிக்கு ஒராட்ட கையாகுது, ஓவரால் அப் ட்ரெண்டு அது கிளியராக தெரியுது அப்படின்றாரு. அப்புறம் இந்த வாரம் $47,000 பிட்காயின் சர்பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. 47,000 தாண்டினா தான் ஒரு கிளியர் ட்ரெண்ட்ஸ் எமர்ஜ் ஆகும், அதுக்கப்புறம் கிளியர் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த போர் வந்ததுனால, இந்த ஜியோபொலிட்டிக்கல் ப்ராப்ளம்னால சாங்ஷன்ஸ் வந்து, பொருளாதார கிரைசிஸ், உக்ரைனை விட ரஷ்யாவில் கிரைசிஸ் அதிகமாக இருக்கிறத வச்சு கிரிப்டோவோட யூஸ் கேஸ் தெரிய வருது, அதோட முக்கியத்துவம் தெரிய வருது, கிரிப்டோ கரன்சியோட முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இருந்தாலும் இந்த ரெகுலேஷன் ப்ராப்ளம் இருக்குது, நாட்டுக்கு நாடு வந்து ரெகுலேஷன் பண்ண பார்க்குறாங்க. சொல்லலாம் பிட்காயின் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து ரெகுலேஷனுக்கு அப்பாற்பட்டது தானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். ஆனால் அதாவது சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் பை விர்ச்சியூ ஆஃப் தட் நேச்சர் கட்டுப்படாது, அதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அதை தான் கட்டுப்படுத்த முடியாது, மற்றபடிக்கு அதை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பெரும்பாலும் சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸை வச்சு தான் நடக்குது, அதெல்லாம் வந்து ரெகுலேட்டரி, நாடுகளோட ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்குக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். நான் கூட ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன், சென்ட்ரலைஸ்டு டீசென்ட்ரலைஸ்டுக்கு என்ன வித்தியாசம்னு எலாபரேட்டாக போட்டிருக்கிறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த அப் ட்ரெண்டில் சிபா அண்ணா அளவு அந்தளவுக்கு ஏற மாட்டேங்குது, அதே மாதிரி டாகி காயினும் ஏற மாட்டேங்குது. இப்போ சிபா எப்போ ஏறும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க எல்லோரும். அது நம்மளுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டோம்னா, இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பிப்ரவரியில் ஒரு அப் ட்ரெண்ட் வந்தபோது எல்லா காயினும் ஏறினபோது சிபா 2-3 நாள் கம்முன்னு இருந்தது, சரியாக ஏறாமல் ஒரு 3 நாள் கழித்து தான் ஒரு அசுர வேகம் எடுத்தது. வேகம் எடுத்து கிட்டத்தட்ட டபுள் ஆகிற வரைக்கும் 80-90% ஏறிச்சு லோவிலிருந்து. அது மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது, பட் உடனடியாக சொல்ல முடியாது. கொஞ்சம் இந்த அப் ட்ரெண்டுக்கு மேட்ச் பண்ணி வராமல் அது கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி சிபா வரும் கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து இந்த கிரிப்டோவில் பிட்காயினோட டைனமிக்ஸுக்கு கொஞ்சம் அது மாறுபட்டு டைனமிக்ஸ் இருக்கிறதுனால அது இது கூட சேர்ந்து போக மாட்டேங்குது, போகிற மாதிரி பாவலை காட்டுது. போன டைம் பண்ண மாதிரியே இந்த டைம் கண்டிப்பாக டெரிஃபிக்காக அப் ட்ரெண்ட் உண்டு, கொஞ்சம் லேட் பண்ணுது அவ்வளோதான். கொஞ்சம் பொறுமையை சோதிச்சுட்டு கண்டிப்பாக ஏறும். ஏற்கனவே பிட்காயின் ஏறின வேகத்துக்கு அந்த அளவுக்காவது ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். டாகி காயினும் ரொம்ப நாளாக நான் கூட அது ஏறாது, ஏற மாட்டேங்கன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அதுவும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இப்போ காலம் கணிஞ்சு வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏறுறதுக்கு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது டாகி காயின், அது வேணால் சொல்லலாம். அப்புறம் ஆன்செயின் அனலிஸ் பிளாட்ஃபார்ம் இன்டு தி பிளாக் அப்படின்றது அவங்க ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, 327,000 எத்ரியம் வந்து எக்ஸ்சேஞ்சை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்றாங்க. அதாவது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் அவுட்ஃப்ளோர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க.
அது ஒரு முக்கிய காரணம் அதோட ப்ரைஸ் ரைஸுக்கு. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் $3,000 தாண்டிச்சு, இப்போ திரும்பவும் ரெண்டாட்டம் மூணாட்டம் தொடர்ந்து ஹிட் பண்ணிட்டு இருக்கு பிட்காயின் மாதிரியே. அது எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸு தொடர்ந்து குறையுது, அதனால் அது ரொம்ப புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்குது எத்திரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அப்புறம் கிளாஸ் நோடு டேட்டா அக்ரிகேட்டர் தகவல் மையம், அவன் டேட்டாவை பற்றி டேட்டாவை சேகரித்து சொல்கிறவங்க, அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க. புல்லிஷ் ட்ரெண்ட் வர்றதுக்கு நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எலாபரேட்டாக சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது, பட் அந்த டெபாசிட் கான்ட்ராக்ட் அது ஆல் டைம் ஹையில் இருக்குன்றாங்க. 97 லட்சம் எத்திரியம் டெபாசிட் கான்ட்ராக்ட் இருக்குது, எத்திரியத்தில் அது ஆல் டைம் ஹை அப்படின்றாங்க. அப்புறம் வந்து வேலிடேட்டர்ஸ், அதுதான் பிட்காயினில் நோடுன்னு சொல்லுவாங்க, அது வந்து இப்போ 3 லட்சம் வரைக்கும் உயர்ந்துருச்சு அப்படின்றாங்க. நோடு அதாவது எத்திரியத்தில் வந்து பிளாக் செயினுக்கு வந்து நோடு இருக்கு இல்லையா, வேலிடேட் பண்ணுறவங்க அந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் சிஸ்டத்தில் வேலிடேட் பண்ணுறவங்க, அவங்க 3 லட்சம் பேர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹை ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அப்புறம் வந்து எத்திரியை வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் சிஸ்டத்துலேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் சிஸ்டத்துக்கு மாறுறதுக்கு முயற்சி நடந்துகிட்ருக்குது, மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்குது. அதுவும் இவரே தான் சொல்லியிருக்க, இந்த கிளாஸ் நோடு அப்படின்ற டேட்டா அக்ரிகேட்டர் தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் February 24 $2,300 இருந்தது எத்திரியும், இப்போ ஒரு 5 நாள் 6 நாளைக்குள்ள $3,045 வரைக்கும் ஹிட் பண்ணிருச்சு. அதனால் குட் சான்ஸ் ஆஃப் ரெக்கவரின்றாங்க, ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கார்டனோவுக்கும் அப் ட்ரெண்ட் காமிக்கிறதுக்கு நல்ல நேரம் கடிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு முதல்ல ஒரு ரைஸ் நல்ல ரைஸ் காமிச்சது போன மாதம், அதே மாதிரி திரும்ப ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.